எல்லா புகழும் இறைவனுக்கு. அல் ஹிதாயா கிரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். ஒரு மாணவனுடைய வெற்றி அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்கு? சம்பந்தப்பட்ட மாணவன்கிட்ட மட்டும் இல்லை, அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழல், அவனை பெற்றெடுத்த பெற்றோர், அவனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர், அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி, அதை கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனம், இது எல்லாவற்றிற்கும் பொறுப்பு இருக்கிறது. ஒரு மாணவனுடைய வெற்றியில் இவங்க எல்லோருக்கும் பங்கு இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வடக்கு பக்கம் இருக்கிற ஒரு மாநிலம், அங்கே ஒரு கிராமத்தில் வாட்டர் மெலன், தர்பூசணி இருக்கு இல்லையா, அதனுடைய விளைச்சல் ரொம்ப அதிகம். மே மாதம் அங்கே அதிகமான விளைச்சல் இருக்கும். என்ன அங்கே சிறப்பம்சம்னு சொன்னால், அங்கே விளையக்கூடிய தர்பூசணி மட்டும் பெரிய சைஸில் இருக்குமா, ரொம்ப பெருசாக இருக்குமா. இப்போ அந்த கிராமத்தில் ஒரு வழக்கம் இருக்குது, என்னென்னா அந்த பெரிய சைஸ் தர்பூசணியை வச்சு ஒரு போட்டி நடத்துவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறுவர் சிறுமியர்களெல்லாம் அழைச்சி பெரிய தர்பூசணியை கையில் கொடுத்துட்டு வேகமாக சாப்பிடணும். யாரும் முதல்ல சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பரிசு. அந்த போட்டியினுடைய விதிமுறை என்ன அப்படின்னா, அந்த தர்பூசணியை சாப்பிடுகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற கொட்டைகளை ஒரு பவுலில் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த கொட்டையுமே கீழே போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, எல்லா கொட்டைகளும் அந்த பவுல்குள்ளே போடணும், அந்த குவளையில் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ அப்படி யார் அதை போட்டு வச்சுட்டு யார் வேகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. இப்போ அப்படி சேகரிக்கப்பட்ட அந்த கொட்டைகளெல்லாம் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி அந்த ஊரில் விதைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் அந்த போட்டிக்கான நோக்கமே. காலங்காலமாக அந்த ஊரில் வந்து அது மாதிரி ஒரு போட்டி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி அந்த போட்டியிலலாம் கலந்துக்கிட்ட ஒரு சிறுவன் படிப்புக்காக என்ன பண்ணுறான், வெளிநாட்டுக்கு போயிடுறான். வெளியூர் போய் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்ததுக்கு பின்னாடி ஒரு 7-8 வருஷத்துக்கு பின்னாடி வரான், சொந்த ஊருக்கு வரான். வந்து ஆர்வமாக இருக்கும் இல்லையா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு வரும்போது எப்படி இருக்குது நம்ம ஊர் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டே வரான் பஸ்ஸில் வரும்போது. இப்போ அதே மாதிரி போட்டிகளெல்லாம் என்னோடய ஊரில் நடக்குதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா, முன்னே எப்படி இருந்ததோ அதே மாதிரி போட்டிகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, அதே தர்பூசணி போட்டிலாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதை மறுபடியும் பார்க்கணுங்கிறதுக்காக. ஊருக்குள்ளே வந்த உடனே சந்தைக்குள்ளே போகிறான். சின்ன வயசில் அவன் சாப்பிட்ட அந்த பெரிய தர்பூசணியை சாப்பிடணுங்கிற ஆவலோடு போகிறான். போய் பார்த்தா சந்தையில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளையும் பார்க்குறான், பெரிய அளவில் இருக்கக்கூடிய தர்பூசணியை காணோம். எல்லாமே ஒரு சின்ன அளவில், மீடியம் சைஸில் தான் இருக்குது. இப்போ அவனுக்கு நம்ம ஊரோட சிறப்பம்சமே அதுதானே, பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தர்பூசி நம்ம ஊரில் மட்டும்தான் கிடைக்கும், ஏன் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எந்த சந்தையிலையும் எந்த கடையிலையுமே அது இல்லையேன்னு கடைக்காரங்கள்கிட்ட கேட்குறான். என்னாச்சு அந்த சைஸில் இருக்கக்கூடிய தர்பூசணியை காணோமே அப்படின்னு. இப்போ அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறார், நம்ம ஊரில் அப்படி ஒரு விளைச்சலே இல்லை, இப்போது இந்த தர்பூசணி தான் இப்போ நம்ம ஊரில் விளையுது அப்படிங்கும்போது, எதனால் அந்த போட்டி நம்ம ஊரில் நடக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறான். நடக்குது, ஆனால் ஒரு சின்ன திருத்தத்தோடு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன திருத்தம் அப்படின்னா, இந்த இளைஞன் அந்த போட்டியில் கலந்துக்கும் போது விவசாயி அந்த போட்டியை நடத்திக்கிட்டு இருந்தார், இப்போ அந்த விவசாயினுடைய மகன் போட்டியை நடத்துகிறான். இந்த சின்ன சைஸில் இருக்கக்கூடிய தர்பூசணியை கொடுத்து அதே போட்டி விதிமுறைகள் அதே மாதிரி நடக்குது. இடைப்பட்ட வருஷத்தில் என்ன நடந்தது, எங்கேயோ தப்பு நடந்திருக்கே அப்படிங்கிறது அந்த இளைஞனுக்கு தெரியுது. விசாரித்து பார்க்கும்போது அந்த உண்மை அவனுக்கு புரியுது. என்னென்னா, பெரிய அளவில் இருக்கக்கூடிய தர்பூசணி அந்த மாநிலத்திலேயே அந்த கிராமத்தில் மட்டும்தான் கிடைக்குது, அது எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை, அதனால் அதுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்கு. இப்போ லாப நோக்கத்திற்காக அந்த விவசாயினுடைய மகன் என்ன பண்ணியிருக்கான், அதை ஏற்றுமதி பண்ணிட்டான், வேற இடத்துக்கு அதை அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். அப்படி அனுப்பும் போது என்ன ஆகுது, அந்த தர்பூசணியினுடைய விளைச்சல் வந்து குறைய ஆரம்பிக்குது. லாபத்திற்காக எல்லா பக்கம் அனுப்பும் போது போட்டிக்காக அந்த தர்பூசணி அவன் கொடுக்கறது இல்லை, ஏன்னா நிறைய காசு வரும்போது சாதாரணமா இருக்கக்கூடிய சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய தர்பூசணி தான் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கப்படுது, அந்த சிறுவர் சிறுமியர்களுக்கெல்லாம். இப்போ அந்த கொட்டைகள் சேகரிக்கப்பட்டு அடுத்த வருஷம் அது விதைகளாக பயன்படுத்தும் போது காலம் ஆக ஆக கடைசியில் என்ன ஆயிடுது, அப்படி ஒரு விளைச்சலே இல்லாமல் போயிடுது, அந்த தர்பூசணியினுடைய ரகமே இல்லாமல் போயிடுது. அப்போ தான் அவனுக்கு புரியுது, லாப நோக்கத்திற்காக அந்த விவசாயியினுடைய மகன் செஞ்சது கடைசியில் அந்த இனமே அழிஞ்சு போயிடுச்சே அப்படிங்கிறத பற்றி அவன் யோசிச்சு பார்க்குறான். இப்போ இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால்,
இது வந்து விவசாயத்திற்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. எந்த விதையை நம்ம போடுறோமோ அதை தான் நம்மளால அறுவடை செய்ய முடியும். அது விவசாயமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எதை நீங்கள் போடுறீங்களோ அதை தான் உங்களால் எடுக்க முடியும். இன்னைக்கு கல்வி நிறுவனங்களில் என்ன நடக்குது, மாற்றம் அப்படிங்கிற பேரில் நடைமுறையில் இருக்கக்கூடிய நல்ல நடைமுறைகள் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. முன்னாடிலாம் நீதி போதனை அப்படிங்கிறது ஒரு பள்ளியில் பாட வேலையாகவே இருந்துட்டு இருந்தது. நல்ல பண்புகளை சொல்லி தருவதற்குனே ஒரு பாட வேலையை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை இல்லையா, மார்க் வாங்கணும், இதுதான் போர்ஷன், இதுதான் சிலபஸ், இதிலிருந்து 5 மார்க் கேட்பாங்க, இதிலிருந்து 2 மார்க் வரும், இதிலிருந்து தான் 1 மார்க் வரும், இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு அந்த குழந்தையுடைய மூளையிலையும் மனசுலையும் அதைத்தான் ஏற்றுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க, இவ்வளவு காசு கொடுத்து லட்ச லட்சமாக கொட்டி படிக்க வைக்கிறோம், நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுத்தாதான் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும், நல்ல காலேஜில் சீட்டு கிடைச்சாதான் அதற்கு பின்னாடி சீக்கிரம் வேலை கிடைக்கும், போட்ட பணத்தை திருப்பி எடுக்கலாம். இப்போ அந்த நோக்கத்தில் தான் குழந்தைகளுக்கு இன்றைக்கி கல்வியே சொல்லி கொடுக்கப்படுது. இப்போ கேட்கலாம், ஆன்லைன் கிளாஸில் சிலபஸை சொல்லி கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இதில் நீதி போதனைன்னு நல்ல ஒழுக்கத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்களேன், முன்னாடிலாம் நான் ஸ்கூல் படிக்கிற ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து எழுதுறது தப்பு, காப்பி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பிட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தப்பு. ஒரு எக்ஸாம், ஒரு தேர்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் பார்க்காம தான் எழுதணும், நம்மளை நாம் பரிசோதிச்சுக்கிறதுக்கு தான், எந்த அளவுக்கு நமக்கு அறிவு இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கோங்கிறத பரிசோதித்து பார்ப்பதற்கு தான் தேர்வு, பார்க்காம தான் எழுதணும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, பார்த்து எழுதுறதே ஃபேஷன் ஆகிடுச்சு, அதையே பழகிட்டோம். பெற்றோர்கள்லாம் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்து தானே எழுதுற, முழு மார்க் வாங்கணும்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறி போயிடுச்சு. இப்போ இந்த வயசில் குழந்தைகளுக்கு ஒழுக்கம்னா என்ன, நேர்மைனா என்ன, அடுத்தவங்கக்கிட்ட எப்படி கருணையோடு நடந்துக்கணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், இது போன்ற நல்ல பண்புகளை எல்லாம் இப்போ சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அப்போ எப்படி ஒரு தலைமுறையை நம்ம அறுவடை செய்ய போகிறோம். குழந்தை அப்படிங்கிற விதை நல்ல பண்புகளோடு விதைக்கப்படலைன்னு சொன்னால் நல்ல பண்புகளே இல்லாத ஒரு தலைமுறையை அறுவடை செய்வதற்கு நம்ம தயாராகிட்டோமா இல்லையா. இதை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனம் மட்டும் இல்லை, இந்த சம்பந்தப்பட்ட பெற்றோர்களும் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களும் இதை பற்றி யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.